அம்மா அம்மா ஆ என்னடி கொஞ்சம் வெளியில வாயே யார் வந்திருக்கான் பாரு யாரா இருந்தாலும் இப்ப வர முடியாது வேலை இருக்கு ம் யாருன்னு பரஞ்சா அம்மா வரும் மாமா அம்மட குட்டன் குட்டனா மல்லிகா கொஞ்சம் பாத்துக்கமா வேண்டாம் வேண்டாம் விடு நிக்கா எந்த குட்டா இதக்கே இங்கனே எல்லா ஆளையும் கண்டா பிரச்சன ஆவில்லே யார் இது மச்சானா வந்துட்டியா வாங்க வாங்க என்னடி முகத்தோர் மாதிரி வச்சிருக்க வந்திருக்கிறது என் மச்சான் உன் தம்பி என்ன மச்சா காலு வலி இருக்கா என்ன மாமா சௌக்கியமா டேய் கண்ணையா உனக்கு என்னடாச்சு டென்ஷனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல வள்ளி மச்சா வந்திருக்கேன் ஆட்டுக்கறி குழம்பு மீன் வரவல் கோழி சூப்பு எல்லாம் ரெடி பண்ணுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்பதான் மச்சா முதல் முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் என்னடி என்ன வள்ளி பாத்துட்டு இருக்க உள்ள கூட்டிட்டு போங்க எவ்வளவோ பேச வேண்டியிருக்குமே போங்க எல்லாரும் உள்ள வாங்க மச்சா பாத்து போங்க என்னடா ஐயோ இந்த சின்ன வயசுலயே அவன் காலு போயிடுச்சே நீங்க இந்த பாபத்தை செஞ்சிருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் நாய் முட்டாள் நீ என் கூட வந்து எத்தனை வருஷம் ஆச்சு 30 வருஷம் இன்னுமா உனக்கு புத்தி வரல நீங்க சொல்றது என்னன்னு 20 வருஷமா ஒத்தக்காலோட இருக்கிற எனக்கு காலி இருக்கிறவன் யாரு இல்லாதவன் யாருன்னு நல்லா தெரியும்டா ஐயா ஆமாண்டா அவன் காலி யாருமே வெட்டல அவனுங்க என்ன முட்டாளாக்கிட்டானுங்க கோவில்பட்டு திருவிழாவை பார்த்தால காலு வெட்டினவனும் வெட்டப்பட்டவனும் ஒன்னா சேர்ந்து ஆடுனாங்க பாடுனாங்க அமர்க்களப்படுத்தினாங்க கடைசியில நான் சொன்னதுக்காகவே ஒன்னா சேர்ந்துட்டாங்க மனுஷ குலத்துல பிறந்தவனுக்கு எப்படிடா முடியும் 20 வருஷமா என்னால முடியல 20 நாள்ல எப்படிடா முடியும் அம்மா ஏமாத்தி இருக்கா இந்த திருப்பதி பெருமாளை ஏமாத்தி இருக்கா 10-20 வருஷாயிட்டு ഞാൻ അറിയുന്നത് അദ്ദേഹത്തെ താൻ വഞ്ചിക്കപ്പെട്ടു എന്ന് അറിഞ്ഞ പിന്നെ എന്താ സംഭവിക്കാന്ന് ഊഹിക്കാൻ പോലും കഴിയില്ല ചേച്ചി ഒന്ന് സമാധാനായിട്ടിരിക്കുന്നു യശോമാവ ഇതുവരെയുള്ള എന്റെ നാടനം എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു ഒരു ഭരത് തീർച്ച ഇനി അങ്ങോട്ട് ഓസ്കാർ പ്രകടനമാണ് പ്ലാൻ ചെയ്തിരിക്കുന്നത് കണ്ണയ്യ എന്താ ഒന്നും ഇണ്ടാത്തത് உங்க சேச்சி சொன்னது சரிதான் மாமாவுக்கு தெரிஞ்சா என்னாயிலும் அறியும் அப்போழைக்கும் ரெண்டு குடும்பங்களும் அகலானாகாத்த விதம் அடுத்திருக்கும் പിന്നെ പകരം വീട്ടിലേക്ക് എന്ത് പ്രസക്തി ചേച്ചിയും പാർവതിയും എന്റെ കല്യാണത്തിന് ഒരാഴ്ച മുമ്പ് എത്തിയേക്കണം പാർവതിയുടെ അച്ഛൻ ക്ഷണിക്കാതിരുന്ന അയ്യോ അങ്ങനെ വിളിക്കണ്ട ഈ കാലിന്റെ കള്ളക്കളി മുഴുവൻ പുറത്താവും പിന്നെ ക്ഷണിച്ചാലും വരുമെന്ന് തോന്നുന്നില്ല പഴയ ദേഷ്യം പാടെ മാറിക്കാണില്ലല്ലോ രണ്ട് തടീനങ്ങൾ വർറാങ്ക இப்ப ஒரு தமாசு காட்டுற சிரிக்காத பழங்கதி எல்லாம் பேசியாச்சா ஞங்கள் வெறுதே ஓரோன்னு இங்கனே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மச்சா என்னடு இந்த பொய்க்கால ஜெர்மனில இருந்து வர வச்சது உனக்கு இது போலன்னு வேணல்ல எனக்கோ இது ஊனிக்கிட்டு நடக்கணும்னு உன் தலையில எழுதியிருந்தா நடந்துதான் ஆகணும் ஆனா இது இல்லாமலும் நடக்கலாம் அது எப்படின்னு கொஞ்சம் பாப்போமா நல்ல நல்ல பாத்து பாத்து சின்ன புள்ள மாதிரி இத வச்சுக்க இவனுக்கு இன்னும் பிராக்டிஸ் ஆகல அப்பள ட்ரைனிங் கொடுற லைஃப் பூரா ஒத்த கால நடக்கணும்ல வள்ளி விருந்து பிரமாதமா இருக்கும்ல யாருக்கு மாமா விருந்து குட்டம் பரப்புறான்ல ஏன் சீக்கிரமா போற கல்யாணத்துல இனி கொறச்சு திவசம் இல்லையே உள்ளு ஜோலி 100 கூட்டா அது நான் மறந்துட்டேன் இங்க இருக்கிற ஊர நிமிஷத்துல டென்ஷன் கூடிக்கிட்டே இருக்கும் இல்லையா இருந்தாலும் மச்சானா அனுப்பலால அப்ப பெங்களையும் பார்வதியும் நேரத்தை தான் வீட்டுலக்கு அயக்கணே என்ன கூப்பிடலையே கூப்பிடாம பட்டுள்ள ஏ கூப்பிடலன்னு தெரியும் இந்த ஒத்த காலோட அங்க வந்து மத்தவங்க முன்னாடி வேணா வேணா வள்ளி கண்ணையா மாமா மச்சான் அனுப்பி வைங்க வா குட்டு நமக்கு வீட்டுக்கு போய் பிராக்டீஸ் செய்ய பாத்தியா இதுக்கெல்லாம் சூத்திரதாரிங்க யார் தெரியுமா என் பொண்டாட்டி பொண்ணு மருமகன் இப்போ இந்த நிமிஷத்துல கட்டி வச்சிருக்கிறவன் காலை அவத்து
என்னால சத்தியத்தை நிரூபிக்க முடியும். ஆனா இவன் அந்த காலு இறக்கி தரையில நடக்கணும், கண்ணையினே அவன் காலு வெட்டி எடுக்கணும். அபூர்வமான அந்த சந்தர்ப்பம் வரும். എന്തായാലും വഴക്കും വൈരാഗ്യവും മറന്ന് എന്റെ മോളെ ഇങ്ങോട്ട് അയക്കാമെന്ന് ആ പെരുമാള് സമ്മതിച്ചല്ലോ, സമാധാനമായി. ഒക്കെ കുട്ടന്റെയും കേശുവിന്റെയും മിടുക്കുണ്ടാ. എന്താ കുറുപ്പേ, പരിഭവമില്ലല്ലോ. കുട്ടാ, ആ പെരുമാള് കല്യാണത്തിന് വരില്ലേ? പെങ്ങക്ക് നിർബന്ധമാണെങ്കിൽ വരുത്താ, പക്ഷെ അവന്റെ ഒരു കാല് വെട്ടിക്കളയേണ്ടി വരും. ചേച്ചി, കുറ്റം പറയാന്ന് വിചാരിക്കരുത്. ഇവന്മാരെ ഒപ്പിച്ച പണി അല്പം കടന്നു കയ്യാ. സത്യം മനസ്സിലായ അയാളുടെ പക ഇരട്ടിക്കും, അതോടെ ഇവന്റെ അന്ത്യ. നിന്റെ നീ വെറുതെ അവനെ പേടിപ്പിക്കല്ലേ. എനിക്ക് പേടിയൊന്നുമില്ല. അമ്മ ആഗ്രഹിക്കുന്ന പോലെ ചേച്ചി ഇവിടെ എത്തിക്കഴിഞ്ഞാ ഞാൻ സത്യം തുറന്നു പറയും. രണ്ട് കാലിൽ തന്നെ അയാളുടെ മുമ്പിൽ ചെല്ലുകയും ചെയ്യും. എവിടെ നോക്കിയാണ് ഓടുന്നത്? അവനാച്ചി കണ്ണു കണ്ടു കാഴ്ച പോയി. പെരുമാൾ ആനന്ദവല്ലിയും കാണുമായിരിക്കും. എന്റെ മോളെ, മോനടുത്തേക്ക് വാ. ഫസ്റ്റ് ടൈം പൊണ്ടാട്ടി വീട്ടിക്ക് വന്നിരിക്ക. വലതു കാൽ വെച്ച് ഉള്ള വരണം എന്ന് കാശത്താ. ആണാ ഇല്ലേ? പറവല്ല, വാങ്ക. നീ എങ്ക പോറ? இந்த வழியா போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு. போ போ, தண்ணி நிறைய குடி, நல்ல தாக இருக்குமே. வாங்க வாங்க. மாமோளே, மாமா, அம்மே, நின்ன கண்டிட்டு எத்தனை வருஷம் ஆயிடு. ഓ, ഇതിലും ഭേദങ്ങ് കണ്ടിച്ചു കളയായിരുന്നു. എന്തോന്ന്? കാല്. അധികം താമസിയാതെ നിന്റെ ആഗ്രഹം പെരുമാൾ സാധിച്ചു തരും. കാൽ റെഡിയാ? അയ്യോ കണ്ണയ്യ, ഇപ്പൊ എന്തിനാ അയാളെ ഇങ്ങോട്ട് കെട്ടിയെടുത്തത്? മാമ വരാമ എടുക്കാ എവ്വളവോ ട്രൈ പണേ, കട്ടായ്മ വര വേണം പറഞ്ഞ സംശയിക്കില്ലേ? ഇനിയിപ്പോ എല്ലാ കള്ളിയും പൊളിഞ്ഞോളൂ. ഓരോ കൊലശ് തൊപ്പിച്ചു വെച്ചിട്ട് അനുഭവിച്ചോ. ഇത് വിചിത്രയും സുചിത്രയും കുറുപ്പിന്റെ മക്കളാ. നീ പോയപ്പോ ഇവരുണ്ടോ? ഇല്ല ഇല്ല. ഇത് നാലും കേശുന്റെ മക്കളാ. ഇയാള് ഞാൻ സൊന്നല്ലേ, രേവതി. ഓ, രേവതി കുട്ടി, നമ്മുടെ കുട്ടന്റെ കുട്ടനെങ്കിൽ കാല് വെച്ച് കെട്ടായിരിക്കും. എന്നാ? അതെ അതെ, മുറി ഉണങ്ങിയിട്ടില്ല, കുറച്ച് സെപ്റ്റിക്കായി, മരുന്ന് വെച്ച് കെട്ടി. കണ്ടില്ലേ, ആ മുഖത്ത് നല്ല വേദന ഫീൽ ചെയ്യുന്നുണ്ട്. ഇതന്നെ കറിയില്ലേ കുട്ടൻ ചേട്ടന്റെ കാല് പോയ വിവരം? നീന്തുന്നു പഴം ഇനി വേണ്ടി വരും. പിള്ളേരുടെ ഒരു തമാശ. എന്താ എല്ലാരും നോക്കി നിൽക്കുന്നത്? പരിചയപ്പെടലൊക്കെ കഴിഞ്ഞില്ലേ? ചേച്ചി ഇന്നൊരു ഉഗ്രൻ സദ്യ ഒരുക്കണം. നോണൊക്കെ കഴിക്കുമല്ലോ അല്ലേ? പിന്നെ മാമ കോഴി കരിഞ്ഞാ റുമ്പ് പിടിക്കും. രണ്ട് കോഴിയെ തട്ടിക്കണം, ഇവർ ഫ്രൈ ചെയ്തോ. കൂടി മേടിച്ചോ, ഫ്രൈ ഉണ്ട്, ഫുള്ള് വാങ്ങിക്കാം. എന്താ എല്ലാരും നോക്കിയിരിക്കുന്നത്? അടുക്കളയിലേക്ക് പോകുള്ളൂ. എല്ലാരും രൊമ്പ സന്തോഷമായിരിക്കീങ്ക. കുട്ടന്റെ കാലവെട്ട സൊന്ന ഏൻ കിട്ടേയും, അത് വെട്ടിയെടുത്ത കണ്ണയും കിട്ടിയും. എന്താ ആർക്കും ഒരു ദേഷ്യമില്ലാത്തത്? അതിന് ഇവന്റെ കാല് മുറിച്ചിടൂ. തിന്നോ തിന്നോ. കാല് മുറിച്ചു എന്ന് കരുതി ഇനി ദേഷ്യം വെച്ചോണ്ടിരുന്നിട്ട് കാര്യമില്ലല്ലോ, നഷ്ടപ്പെട്ടൊന്നും തിരിച്ചു കിട്ടൂലല്ലോ എന്നാ പറയാൻ വന്നത്. ശരിയാ, നിന്റെ കാല് നിനക്ക് കിട്ടില്ല.